friends, welcome back to Simple Living Mommy Channel. This is Gauri. Ellorkum vanakkam. Last time na oru video la solli irundhena ennoda Buddha collections adella ungaloda share pandrende. So andha video da neenga innikku paaka poringa ennoda Buddha collections adella patti. Na already Zen Corner Buddha Zen Corner andha videos ella nerriya na ennoda channel la potrukuren. Suppose neenga paakkaattiki andha link ellathai na description box le matta I card le na porren. So நீங்க போய் பார்த்துக்கலாம் ஷூரா நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் அந்த वीडियोस எல்லாமே சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட புத்தா கலெக்ஷன்ஸ் தான் சோ ஜென் கார்னர் அதாவது லாஸ்ட் டைம் அந்த ஜென் கார்னர் वीडियोसல சில வீடியோ ஒன் ரெண்டு கமெண்ட்ஸ் வந்திருந்தது அதாவது நீங்க கிறிஸ்டியனா இருந்து கொண்டு இந்த மாதிரி புத்தா கலெக்ட் பண்றதெல்லாம் நல்லது இல்ல ஐ மீன் புத்தா வச்சிருக்கிற அந்த புத்தா ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சிருக்கிறது நல்லது இல்ல வீடுகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்திருந்தது சோ அதாவது எனக்கு இந்த மாதிரி இதல்ல எல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்ல இந்த மாதிரி மூட நம்பிக்கையால இது மாதிரி இது வைக்கறதால இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல எல்லாமே நம்மளோட மனசு பொறுத்து தான் இருக்குது அதாவது நாமே ஓகே இது ஏதாவது ஆயிட்டனாலும் ஓகே இது வச்சதால தான் நமக்கு ஆயிட்டதுண்டு நாமளே அது யோசிக்க ஆரம்பிப்போம் சோ நம்மளோட மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் சோ இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் எனக்கோ இல்லடிக்கு மத்தியக்கோ நம்பிக்கை எதுவுமே இல்ல சோ அதாவது புத்தாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது என்னோட ஹாபியா தான் நான் வச்சிருக்கேன் சோ பாஸ்ட் 5 இயர்ஸா நான் புத்தா ஸ்டாச்சூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ சோ புத்தாவுக்காக நான் ஒரு ஜென் கார்னர் அவங்களுக்குண்டு ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட இடமும் நான் ஒதுக்கி அந்த அதுக்கான वीडियोस எல்லாம் நான் போஸ்ட் பண்ணி இருக்கேன் லாஸ்ட் டைம்ல நிறைய वीडियोस போஸ்ட் பண்ணி இருக்கேன் சோ புத்தா கலெக்ட் பண்றதால புத்தா ஸ்டாச்சு நான் வச்சிருக்கறதால என்னோட கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படினு சொல்லவே முடியாது என் கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது சோ இந்த புத்தா கலெக்ட் பண்றதெல்லாம் நான் ஒரு ஹாபியா தான் நான் வச்சிட்டு பாத்து வச்சிட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோ இப்ப நான் காட்ட போறது என்னோட புத்தா கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் ஹோப் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சின்ன புத்தால இருந்து ஆரம்பிக்கலாம் சோ இவர்தான் குட்டி புத்தா அதாவது இவர் ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் வைக்கிறது தான் சோ இதுல இந்த மாதிரி ஹால் இருக்குது சோ இதுல ஊதுபத்தி வச்சு நாம கொளுத்தலாம் சோ ஊதுபத்தி ஸ்டாண்ட் தான் சோ அதிலே இந்த மாதிரி புத்தா வந்திருக்குது அதனால பார்க்க நல்ல அழகா இருந்துச்சுது அனால இத இந்த புத்தா நான் வேண்டினான் இந்த புத்தா நான் வேண்டினது ஹோம் பாக்ஸ்ல தான் நான் வேண்டினேன் இந்த கலர்ல அதே மாதிரி ஒயிட் கலர்ல அந்த டைம்ல இருந்துச்சு இப்போவும் இருக்குதாண்டே எனக்கு தெரியல சோ நான் ஒயிட் கலர்ல அம்மாக்கு வேண்டி கொடுத்தேன் பார்க்க ரொம்ப நல்ல அழகா இருந்துச்சு இந்த புத்தா ரொம்ப சாந்தமா கண் மூடி அவர் தியானத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு சோ சோ இந்த மாதிரி ஒரு புத்தா இது வேண்டி இருக்கேன் சோ இவர் ஒரு குட்டி புத்தா இது இந்த புத்தா இவர்தான் சோ இவர் ஒரு ஆஷ் கலர்ல இந்த மாதிரி கோல்ட் அங்கங்க இருக்கிற மாதிரி சோ இவரும் நான் ஹோம் பாக்ஸ்ல இருந்து தான் நான் வேண்டி இருந்தேன் சோ நான் ஹோம் பாக்ஸ்ல சேல் டைம்ல இது வேண்டி இருந்தேன் இந்த புத்தா தூக்கினா ரொம்ப பாரமா இருக்கும் சோ ரொம்ப கவனமா வச்சிருக்கணும் சோ இதுல நாங்க கேண்டில் வைக்கிற மாதிரி இதுல அந்த ஹோல்டர் இது மாதிரி அவங்க கையில ஏந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சோ இதுல நாங்க கேண்டில் வச்சு கொளுத்தலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு புத்தா சோ இவரே நல்ல கோல்ட் கலர்ல பண்ணிருக்காங்க ஃபுல்லா கோல்ட் கோல்ட் தான் ஒரு கோல்டன் கலர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு அதாவது தாமரை இது ஏந்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது அந்த இடத்துல நாங்க கேண்டில் வைக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணி இருக்காங்க சோ கேண்டில் வச்சு கொளுத்திக்கலாம் சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி இருக்காங்க இதுல
ஸோ இதில் கேண்டில் நாம் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே நான் ஹோம் பாக்ஸ்லேருந்து தான் நான் வேண்டியிருந்தேன். நான் இந்த புத்தாவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுது. ஸோ இதுவுமே நான் சேலில் தான் நான் வேண்டியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா புத்தா நான் கலெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா வேண்டின புத்தாஸுமே நான் சேல் டைமில் தான் நான் வேண்டியிருக்கிறேன். சேல் டைமில் ரொம்ப சீப்பாக கிடச்சிது எனக்கு. ஸோ இது ஒரு புத்தா. நெக்ஸ்ட் புத்தா இவர். இந்த புத்தா தான் நான் முதன் முதலாக வேண்டின புத்தா. இதுவுமே நான் ஹோம் பாக்ஸ்லேருந்து தான் வேண்டியிருந்தேன் நான். ஸோ இவர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புத்தான்னு சொல்லணும். ஸோ எல்லா புத்தா இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் வைக்கிற மாதிரி ஒரு இது தனிப்பட்ட ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம கேண்டில் வச்சு கொளுத்திக்கலாம். ஸோ எல்லா புத்தாஸ்லேயும் நான் ஆல்மோஸ்ட் எல்லா புத்தாஸ்லையும் நான் வேண்டியிருக்கிற புத்தாஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கேண்டில் வச்சு கொடுத்துற மாதிரி அந்த இடம் அவங்க கொடுத்துருக்காங்க. மிரர் ஒர்க் சிலதுகள் இருக்குது இந்த இதில். இந்த மாதிரி குட்டி குட்டி மிரர் ஒர்க்குகள் இருக்குது. நெக்ஸ்ட் புத்தாவும் இவர் தான். ஸோ இவரும் முதல் காட்டின இந்த புத்தாவுமே ஆல்மோஸ்ட் சேம் ஆயிட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டாக வேண்டினது. இது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வேண்டின புத்தா. ஸோ அதே சேம் பீரியடில் இதே மாதிரி டைப்பில் தான் எல்லா புத்தா ஸ்டாச்சுஸுமே ஹோம் பாக்ஸில் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டாக அந்த புத்தா வேண்டினதுக்கு அப்புறமா நான் இந்த புத்தா வேண்டினான். ஸோ இவர் இப்படி இந்த மாதிரி படுத்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இதில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இதில் இந்த புத்தா இருக்கார். ஸோ இதுலேயுமே சேம் புத்தா இவர் தான். இது நான் ரீசெண்டாக வேண்டியிருந்தேன் நான். இது நான் டன்யூப் ஹோமில் வேண்டியிருந்தேன் நான். அது சேலில் போயிருந்துச்சுது. ஸோ சேலில் வேண்டினப்போ ஐ திங்க் 1819 இந்த புத்தா வேண்டினா ரீசெண்டாக தான் வேண்டியிருந்தேன் நான். அதனால் எனக்கு ப்ரைஸ் ரொம்ப ஞாபகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி புத்தா. இதுவும் சேர்ந்து வந்தது. ஸோ நாம் இதை கீழே வச்சுட்டு இந்த புத்தாவை மேலே வச்சு அதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி மூன்று கேண்டில் வைக்கிற மாதிரி அந்த கேண்டில் ஹோல்டர்ஸும் கொடுத்துருந்தாங்க இதோட. ஸோ இதுவுமே நான் ஹோம் பாக்ஸ்லேருந்து தான் வேண்டியிருந்தேன் நான். சேல் டைமில் தான் வேண்டியிருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி மாலை நான் தான் போட்டிருந்தேன் போட்டேன் நான். ஸோ இது கூட விரையில் சேர்ந்து நான் தான் போட்டேன் நான். ஸோ இதுலேயும் இவர் ஏந்திட்டு இருக்கிற மாதிரி கேண்டில் ஹோல்டர் இதில் இருக்குது. ஸோ இந்த இந்த புத்தா எல்லாமே நான் என்னோட ஜென் கார்னர் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே நான் எப்படி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன்னு, அந்த ஜென் கார்னர் எப்படி அமைச்சிருக்கிறேன் வடிவமைச்சிருக்கிறேன் வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த புத்தாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சின்ன சின்னதாக இந்த மாதிரி புத்தாஸ் இருக்குது. ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் புத்தாஸ் இங்கே எல்லாம் இருக்குது. இது இது ரொம்ப பாரமே இல்லை, ரொம்ப லைட்டான வெயிட் தான். பார்க்க ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட்டானது இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டானது தான். Thank you.
இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய புத்தாண்டு சொல்லணும். ஸோ இவர் தான் இந்த புத்தா நான் வெளியால் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரமே நான் போடுறேன். எப்படி நான் இந்த புத்தாவை நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெளியால் எந்த இடத்துல அண்ட் அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாமே வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறவாமல் என்னோடய சேனலை உடனடியாக இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. சில லாஃபிங் புத்தாஸ் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் இவர் ஒரு லாஃபிங் புத்தா. இந்த மாதிரி புத்தா, இந்த மாதிரி லாஃபிங் புத்தாஸ். ஸோ இதில் செட் ஆயிட்டு நான் வேண்டியிருந்தேன். அதாவது இவர் கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி, கண்டதை பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் கண்ணை மூடிட்டு இருக்காரு. ஸோ இவர் அதுக்கப்புறம் இன்னொரு லாஃபிங் புத்தா இந்த மாதிரி காதை மூடிட்டு இருக்கிற மாதிரி, கண்டதை கேட்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு இது மீனிங்கில் இது ஒரு லாஃபிங் புத்தா. அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி, கண்டதை பேச வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி, கண்டதை பேச வேண்டாம் என்று சொல்கிற மாதிரி இந்த புத்தா இருக்கார். ஸோ இந்த மூணுமே செட்டை நான் வேண்டியிருந்தேன். நான் இந்த புத்தாஸுமே நாம் அந்த பெரிய புத்தாவோட தான் வெளியால் தான் நான் வச்சு செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் நான் கலெக்ட் பண்ணின புத்தாஸ் இவ்வளோ தான். எல்லோருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கோ. மறவாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூடிய சீக்கிரமே வர இருக்குது. ஸோ அதனால் மறவாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் ஒரு இன்னான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட மீது விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.